எதுக்குதான் இந்த ஃபங்க்ஷனே வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சலம் கட்டினாலும் அது குப்பையதான் கூட்ட லாய்க்கி. அந்த மாதிரிதான் இவளும். இந்த விளங்காதவளுக்கு தாலி பிரிச்சு போட்டா என்ன, போடாட்டி என்ன? இப்ப பாருங்க, எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறது நம்ம குடும்பம் தான். என்னையா ரெண்டு பேரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்க? இப்ப நீங்க அசிங்கப்படுங்க. ஏ குட்டிச்சாத்தான், தாலினா என்னன்னு எனக்கு பாடம் எடுக்கிற? உன் அருமை சித்திக்கு தாலி ஒரு கேடான்னு என் அத்தை பாடம் எடுக்கிறாங்க பாரு. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது. உடனே அசோக் எங்க இருந்தாலும் சரி இங்க வந்தாகணும். போடா. சரிங்க அப்பா. எங்கடா போய் தொலைஞ்ச அப்பா? நீ நினைச்ச மாதிரியே எங்க மானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டல. ஏ ஜனா, அவன் தான் வந்துட்டான்ல, விடுறா. என்னடி, என்னவோ அவன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசி கிழிச்சிட்டேன். அவன் கண்டிப்பா வீட்டு பக்கமே எட்டி பார்க்க மாட்டான்னு சொன்ன, இப்ப கரெக்டா டைம்ல வந்து நிக்கிறான். எனக்கும் அதான்க்கா புரியல. என்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு போனவன் சரியான நேரத்துக்கு எப்படி வந்தானே தெரியலக்கா. எதைத்தான் நீ உருப்படியா செஞ்சிருக்க? இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் உங்களுக்கு வச்சுக்கிறேன். அக்கா சாரி பெரியப்பா, ஒரு முக்கியமான கேஸ், அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல அசோக், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தோரிமா, அசோக் வந்துட்டான்ல, நீ இப்ப சுத்தி போடுமா? அதுக்காக தானே காத்துட்டு இருக்க. எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. அசோக் போடா போடா, துர்கா பக்கத்துல போய் நில்லு. சரி பெரியப்பா. அத அக்னி குண்டத்துல போடுமா? போடுமா? ஜெய் கமண்டல காளி தாயே, முடியாததை முடித்து காட்டுவதும் நடக்காததை நடத்தி காட்டுவதும் உமக்கண்ண புதிதா தாயே? காலம் காலமாக செய்ய முடியாமல் தட்டி போன காரியத்தை இப்பொழுது நான் செய்ய போகிறேன். அருள் புரி தாயே. கௌரி, போன பிறவியில தப்பிச்ச இந்த பிறவியில என் கையால பலியாக போற, அதை கொடுக்க தயாராகிருக்கேன்.